வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி ஆஃபர். கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ், நீரு, சூர்யா, கிங்ஸ், ரூபிகான், எஸ் எம் ஸ்டார், மலிபான், இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி, மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்க சிறந்த இடம். மேலும் 100 பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம். 300 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் குக்கர் இலவசம். 500 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் மிக்ஸி இலவசம். இச்சலுகை 19/12/2020 முதல் 23/1/2021 வரை மட்டுமே. ஜனவரி 2 சூரிச்சில் இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரி திறந்திருக்கும். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே செல்லுங்க. எமது கிளைகள். யாழ் நெல்லியடியில் இந்த நிறுவனத்துக்கு சென்றவர்களுக்கு விடுத்துள்ள அவசர கோரிக்கை. கொலைக்காரர்களுக்கு விசாரணை அதிகாரம் கொடுத்தது தவறு, எம் கே சிவாஜி லிங்கம். நிறைவுக்கு வந்தது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம். இதுவா தேசிய நல்லிணக்கம்? அரசிடம் இல்லாத ஒன்றை இருப்பதை போல காட்ட வேண்டாம், மனோ கணேசன் பதிலடி. ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்திலிருந்து வெளியேறிய சம்பிக்க ரணவக. சொர்ணமகால் ஜுவல்லரியின் முன்னாள் பணிப்பாளர்கள் மூவர் கைது. இனி விரிவான செய்திகள். யாழ் நெல்லியடியில் இந்த நிறுவனத்துக்கு சென்றவர்களுக்கு விடுத்துள்ள அவசர கோரிக்கை. யாழ் பருத்தித்துறை நெல்லியடி பகுதியில் உள்ள டயலாக் நிறுவனத்தில் சேவை பெறுவதற்காக கடந்த டிசம்பர் 30 புதன்கிழமை நிறுவனத்துக்கு சென்றவர்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுமாறு கரவட்டி பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பொதுமக்களின் ஒத்துழைப்பை கேட்டுள்ளார். குறித்த தினத்தில் கொரோனா நோயாளியொருவர் காலை 10:30 தொடக்கம் ஏறத்தாழ 1 மணி நேரம் டயலாக் நிறுவனத்துக்குள் இருந்துள்ளார். அன்றைய தினம் பலர் அங்கு வந்து சென்றுள்ளனர். அதனை நிறுவனத்தின் சிசிடிவி கேமரா மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் நிறுவனத்தில் சேவை பெற சென்றவர்கள் 021-22-61-006 அல்லது 021-22-26-66 என்ற தொலைபேசி இலக்கங்களூடாக உங்களை அடையாளப்படுத்தி சமூகத்தினதும் உங்கள் தனிப்பட்ட குடும்பத்தினரும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் அங்கு பணியிலிருந்த ஊழியர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளனர். மேலும் உண்மை தகவல்கள் மறைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே தயவு செய்து இந்த தகவலை அலட்சியப்படுத்தாது அனைவரும் கட்டாயம் தம்மை அடையாளப்படுத்துமாறு சுகாதார பணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொலைக்காரர்களுக்கு விசாரணை அதிகாரம் கொடுத்தது தவறு, எம் கே சிவாஜி லிங்கம். கொலைக்காரர்களுக்கு விசாரணை அதிகாரம் கொடுத்தது தவறு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜி லிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை பேரவையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்காக கடந்த 2011 தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களை வாஷிங்டனுக்கு அழைத்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏன் அமெரிக்கா தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்தது உட்பட பல்வேறு விடயங்களையும் அவர் தெரிவித்துள்ளார். நிறைவுக்கு வந்தது யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம். யாழ் பல்கலைக்கழக சம்பிரதாயபூர்வ வாயிலில் உண்ணாவிரத தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடைய போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சிறிசெக்கனுராஜா மாணவர்களுக்கு நேற்று மாலை பால் வழங்கி உணவு மறுப்பை முடித்து வைத்துள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் 8 கிளைப்பிட மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முருகன் நிலையை தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து கலைப்பீட 3 வருட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக பேரவையால் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து நேற்று காலை முதல் தண்டனை வழங்கப்பட்ட மாணவர்கள் தம்மை தண்டனைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர்.
மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து நேற்றுமாலை பல்கலைக்கழக துணைவேந்தர் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய மனிதாபிமான அடிப்படையில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை உடனடியாக விலக்கிக் கொள்வதாக அறிவித்ததோடு, நேற்று பின்னிரவில் மாணவர்கள் உணவு மறுப்பில் ஈடுபட்டிருந்த இடத்துக்கு நேரடியாக சென்று தனது நிலைப்பாட்டை விளக்கப்படுத்தியிருந்தார். எனினும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகளிலிருந்து தாம் நிபந்தனையற்ற முறையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் தமது உணவு மறுப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். மாணவர்கள் உணவு மறுப்பில் ஈடுபட்டிருந்த இடத்துக்கு நேற்று மாலை சென்ற துணைவேந்தர் உணவு மறுப்பை கைவிடுமாறு மாணவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற உள்நுழைவு தடையை நீக்கும் அதிகாரம் தனக்கு உண்டு என்பதையும், மாணவர்கள் பல்கலைக்கழகத்தினுள் வந்து தமது வலிமையான செயல்பாடுகளின் மூலம் அந்தந்த துறை தலைவர்கள் மற்றும் பீடத்தின் விரிவுரையாளர்களின் நல்லெண்ணத்தை வெல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் வைத்தியர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய மாணவர்கள் தொடர்ந்தும் உணவு மறுப்பில் ஈடுபடுவது ஆரோக்கியமானது அல்ல என்பதை சுட்டிக்காட்டியதுடன், மாணவர்கள் உணவு மறுப்பை கைவிட்டு தன்னால் வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தை திறவுகோளாக பயன்படுத்த முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதையடுத்து போராட்டத்தை கைவிடுவதற்கு மாணவர்களும் முன்வந்தனர். பல்கலைக்கழக சிரேஷ்ட மாணவர் ஆலோசகர், மாணவர் நலச்சேவை உதவி பதிவாளர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் ஆகியோர் முன்னிலையில் துணைவேந்தர் மாணவர்களுக்கு பால் வழங்கி உணவு மறுப்பை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளார். இதுவா தேசிய நல்லிணக்கம்? அரசிடமில்லாத ஒன்றை இருப்பதைப் போல காட்ட வேண்டாம். மனோ கணேசன் பதிலடி. கனடா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படுகின்ற ஒரு சட்ட மசோதா இலங்கையில் தேசிய நல்லிணக்க ஒருமைப்பாட்டை அளிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான மனோ கணேசன் பதிலடி கொடுத்துள்ளார். அவருடைய பதிலில், இலங்கையில் சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு மற்றொரு சட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளதா என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய நல்லிணக்கம் இருக்கின்றதா என சுரேன் ராகவனிடம் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் என அரசாங்கம் கூறி வருகின்ற நிலையில், சிறை தண்டனை கைதியான பௌத்த தேரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு அளிப்பதாக கூறிய மனோ கணேசன், தமிழ் கைதிகளுக்கு அது கிடைப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்டில் சிங்களவர்களுடன் சேர்ந்து வாழவே தமிழரும் முஸ்லிம்களும் விரும்புகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசாங்கத்தின் சட்டம் சிங்களவர்களுக்கு ஒன்று, தமிழர்களுக்கு ஒன்று, முஸ்லிம்களுக்கு ஒன்று என்றல்லவா இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவா தேசிய நல்லிணக்கம் என சுரேன் ராகவனை நோக்கி கேள்வி எழுப்பிய மனோ கணேசன், அரசாங்கத்திடம் இல்லாத ஒன்றிற்காக இருப்பது போல காட்ட வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்திலிருந்து வெளியேறிய சம்பிக்க ரணவக. முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக தனியாக உருவாக்கி வருகின்ற அமைப்பு சம்பந்தமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கடும் எதிர்ப்பு காரணமாக அவர் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்பட்டுள்ளது. சம்பிக்க ரணவகவின் தலையீட்டில் உருவாக்கப்படுகின்ற அமைப்பில் உள்ளவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏன் இணைய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, ரஞ்சித் மத்தும பண்டார, ஹர்ஷடி சில்வா ஆகியோர் சம்பிக்க ரணவகவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேர்தல் நடைபெறும் தருணத்தில் அந்த அமைப்பினர் சஜித் பிரேமதாசாவின் தலைமையை ஏற்காது வேறு ஒருவரை தலைவர் என கூறினால் என்ன நடக்கும் என சரத் பொன்சேகா வினவியுள்ளார். அதேவேளை, தனிமையான அமைப்புகளை உருவாக்கும் தேவை எவருக்கும் அவசியம் இருக்காது எனவும், அனைவரும் இணையக்கூடிய ஒரு மேடைகளை ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கியுள்ளதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கடும் விமர்சனங்கள் காரணமாக சம்பிக்க ரணவக அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வர்ணமகால் ஜுவலரின் முன்னாள் பணிப்பாளர் மூவர் கைது. வரையறுக்கப்பட்ட ஸ்வர்ணமகால் ஜுவலரின் முன்னாள் பணிப்பாளர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு துறையினர் இவர்களை கைது செய்துள்ளனர். ஜீவக எதிர்சிங்க, அஞ்சலி எதிர்சிங்க மற்றும் அசங்க எதிர்சிங்க ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அதிகாரபூர்வமற்ற நிதி வர்த்தகத்தை நடத்தி சென்றமைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னதாக சட்டமா அதிபர் உத்தரவிட்டிருந்தார்.
எதிர்சிங்க நிறுவனத்தின் முறையற்ற நிதி பயன்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக செட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com